வெல்கம் டு இது நம்ம வீட்டு சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலர் கொலக்கட்டை தாங்க. அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ள. ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க, அதில் நான் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். அதை நாலாக பிரித்து ஒரு பங்கு சேர்த்துக்கிறேன். லைட்டாக கலர் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இதோட கொஞ்சோண்டு உப்பு, கால் கப் ஜீனியில் பாதி சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்து வெந்நீர் நல்லா சுட வச்சு வச்சுருக்கேங்க. அதை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க, ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி நாலு கலர் செஞ்சுக்கலாங்க. இப்போது நாலு கலர் செஞ்சாச்சு. இப்போது நான் ஒரு சுட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் சின்ன சுட்டி ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நான் செய்கிற மாதிரி ஆயில் தடவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கலர் சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஈவன் ஆக்கணுங்க. அடுத்து நான் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா சுற்றிலும் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் கிரீன் கலர் சேர்த்துருக்கேன், அதையும் சுற்றிலும் தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன், அதையும் சுற்றிலும் நல்லா இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த டப்பாவை ஒரு மூடி போட்டு லைட்டாக ஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கும். இப்போது இதை நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு தட்டில் லைட்டாக தட்டினா போதுங்க, வந்துடும். இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி சட்டியில் எப்படி கொலக்கட்டை வேக வைக்குமோ அது மாதிரி 10 நிமிஷம் வேக வச்சு இதை எடுத்துக்கலாங்க. இப்போது 10 நிமிஷம் ஆகிட்டு எடுத்துடலாம். பாருங்கள் ரெடி ஆகிட்டு. இப்போது இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இது சின்ன சின்னதாக கட் பண்ணி ஜீனியும் தேங்காய்ப்பும் போட்டு குழந்தைங்க கொடுத்தா ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவே சுவையாக. கலர் கொலக்கட்டை ரெடிங்க. இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீட்டு சமையல்.